நீங்க என்னப்பா முடிவு பண்ணிருக்கீங்க? பையன் ரொம்ப மரியாதையான பையமா, நல்லா படிச்சிருக்கான், நல்ல பொசிஷன்ல இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம சொந்தக்காரங்க வேற. சின்ன வயசுல இருந்து அவனை தெரியுன்றதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணேன். நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ப்பா. சம்மதம் வாங்கி சம்மதம் பண்ற குடும்பத்துல நீ பொறுக்கல. நீ சொல்றத கேட்டு செய்யற அப்பா நான் கிடையாது. உண்மைதான்ப்பா, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாருமா, நீ பிறந்ததுல இருந்து உனக்கு என்ன தேவையோ உன்னை கேட்காம அதை செஞ்சவன் தாமா உன் அப்பா. உன் படிப்பு வேலை எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தாமா நடந்தது. உனக்கு எந்த நேரத்துல என்னெல்லாம் தேவைன்னு தெரியும் எனக்கு. உனக்கு எந்த மாதிரியான புருஷன் தேவைன்னு எனக்கு தெரியாதா? நீங்க சொன்ன எதையுமே நான் மீறினதில்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம இல்ல, ஆனா என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காருப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் ஒருத்தர மனப்புறமா லவ் பண்றேன். அவர் இல்லாம நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ உன் விஷயங்களை நீ தனியாவே முடிவெடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்க கூடாதா? நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் அவருக்கு என் மனசை கொடுத்துட்டேன். அப்படின்னா உன் மனசுக்குள்ள நான் இல்லையா? என் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைன்றியா? இந்த காதல் கத்திரிக்கெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்கப்பா. என் எதிரில நின்னு பேசுறதுக்கே பயந்த என் பொண்ணு இப்போ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ கடைசியா உன் முடிவு என்னன்றத சொல்ல. உங்களை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு என்னைக்கும் தைரியம் கிடையாதுப்பா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலை செய், ராத்திரி முழுக்க யோசனை பண்ணி காலையில ஒரு நல்ல முடிவா சொல்ல. ராத்திரி முழுக்க யோசிச்சா நேரம் போகுமே தவிர என் மனசு மாறாதுப்பா. கண்டிப்பா மாறுமா, மாற்றம் தான் மாறாத ஒண்ணு. போய் தூங்க, காலையில பார்க்கலாம். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டும்தான் இருக்கு, இன்னொரு பதில் இருக்காது இல்லையாப்பா. அப்பா கிட்ட இல்ல, ஒரு டீச்சர் கிட்ட பதில் சொல்ற மாதிரி நீ பதில் சொல்லிருக்க. நானும் உன்ன மாதிரிதான். உனக்கு அம்மா தங்கச்சி தம்பி இந்த அப்பா நான் வேணும்னா, நான் சொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளை போ. இல்லை உனக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ முடிவு எடுத்துட்டினா, அப்பா என் வார்த்தைக்கும் என் முடிவுக்கும் மரியாதை கொடுத்து என்னை கௌரவமாக வச்சுக்கிட்டா தான் என் பொண்ணு. என் வார்த்தையை மீறி எப்போ நீ சொந்தமாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே என் பொண்ணு செத்து போயிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லா அப்பா அம்மாவும் எந்த இடத்த டார்கெட் பண்ணுவாங்களோ அதேதான் நீங்களும் டார்கெட் பண்றீங்க. இவ்வளவு நாள் சொந்தமா நினைச்ச அம்மா அப்பா தங்கச்சி தம்பி இவங்களை எழுந்திரக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் நான் தப்பா யோசனை பண்ணி நீங்க சொன்ன ஆளு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வாழ்க்கை முழுக்க வேதனைப்பட வேண்டியிருக்கும். ஆனா இப்பவே நான் சரியான முடிவு எடுத்தேன். எனக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னைக்கா இருந்தாலும் நீங்க என்ன ஏத்துக்குவீங்க. திரும்பவும் நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம். இந்த நம்பிக்கை என்னோடது இல்ல, உங்க ரத்தத்துல உள்ளது. அந்த ரத்தத்துல என்னைக்குமே பாசம் இருக்கு. அந்த பாசத்தை தான் நீ கொண்டுட்டியே. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நான் மாற மாட்டேன். மாறுவீங்க, காலம் உங்களை மாத்தும். உன் நம்பிக்கை உன்னோட, என் நம்பிக்கை என்னோடது. நீ வெளியே போலாம். திவ்யா அக்கா, ஐயரே என் மூத்த பொண்ணு செத்து போச்சு, பிண்டமைக்க ஏற்பாடு பண்ணுங்க.
கண்ணீரோட நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்காடா? இது என் வீட்டுல என் வீட்டு ஆளுங்க நடத்த வேண்டிய சம்பிரதாயம், யாரும் இல்ல நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என் அம்மா அப்பா தான் இருக்காங்கல்ல. சச்சா, அத்த மாமாவை பத்தி சொல்லல. என் வீட்டு ஆளுங்களும் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இங்க பாரு திவ்யா, உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா என்னைக்காவது உங்க அப்பா உன்னை ஏத்து பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நான் சொல்லுது நடக்கும், நீ பார்க்கதான் போற. இதுக்கு மேலே இதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா தூங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் நைட்ல இவரை அப்செட் பண்ணிட்டோமே. என்னங்க வீட்டுக்காரரு? ஆமா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், நான் எதுவுமே நினைக்கலையா? எதுவும் நினைக்கலையா? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட். நான் இல்லன்னு சொல்லியே? நான் இந்த கார்னர்லயோ இங்க அந்த கார்னர்லயோ படுத்திருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஃபர்ஸ்ட் நைட்ல ஏவண்டி பாக்குறது? நீங்க அந்த பக்கம் திரும்பி படுத்தா நான் என்ன நினைப்பேன்? இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நீ தான் அப்செட்டா இருக்கல. நான் அப்செட்ல இருந்தா நீங்க தான செட்டப் பண்ணணும். செட்டப் பண்ணணுமா? ஆமா. அது எப்படி பண்றது? ஐயோ ஆண்டவா, உங்களை காதலிக்கிறேன்னு நான் தான் வந்து சொல்லணும். கல்யாணம் பண்றதுக்கும் நானே தான் வந்து சொல்லணும். இதுக்கு கூட நானே சொல்லணும். கிட்டவோயோ ரோசாவே. உன்னையும் உங்க அப்பாவையும் என்னால சமாளிக்கவே முடியலடா. உங்க அப்பா உங்க அம்மாவுக்காக தாஜ்மஹால் கட்டிருக்காரு, இது வரைக்கும் என்ன கூட்டிட்டு போய் காமிக்கவே இல்லடா. ஆனா இன்னைக்கு நாம போய் பார்க்க போறோம். திவ்யா, தூ வர. அடியே, எழுதுறதுக்கு நிறைய இருக்கு, சீக்கிரமா எழுது. அவசரப்படாதீங்க. என்னங்க கிளம்பலாமா? என்ன திவ்யா இவ்வளவு லேட்டா வர? சும்மா டென்ஷன் ஆகாதடா, அவள ஜாகிரதையா கூட்டிட்டு போயிட்டு வா. ஆமா, அவளுக்கு நீங்க சப்போர்ட்டா? மாமா எதுக்கு இப்படி சொல்றீங்க? மாமாக்கு மருமக சப்போர்ட். மாமா, நீங்களும் அத்தையும் வந்தா நல்லா இருக்கும். நாளைக்கு கிரக பிரவேசமா, செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. முதல்ல நீங்க போங்க, நாங்க அப்புறம் வரோம். சரி, வர. டாடா. சரி, டாடா. ஜாகிரதையா போயிட்டு வாங்கடா. ஒரு நிமிஷம், முதல்ல வலது கால எடுத்து வச்சு உள்ள வா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உன் கண்ணுல இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண. இதோட என் கடமை முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் எல்லாம் பாத்துக்க வேண்டியது நீதான். இவன் பாக்கவும் மாட்டே, பாக்கவும் விட மாட்டேன். இந்தங்க புடிங்க. ஏய், என்னடா? பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்குங்க. லைட் ஆஃப் பண்ணா இன்னும் அழகா இருக்கும். எப்ப பாரு அதே நினைப்பு. பாத்துக்கடா, ஒரு ரூம். ஹேய், இதான் ரூம். எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குங்க. மேல பாக்கலாமா? போ போ போ. இந்த வீடு உனக்கு பிடிக்கிற மாதிரி கட்டணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்ல, அங்க பாரு பீச் வியூ எப்படி இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. இந்த ஏரியால இந்த வீட்டை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியா? ஏரியா கூட உனக்கு பிடிக்கணும்ல. இந்த இடத்துல பாத்தீனா சிட்டி ஃபுல்லாவே உனக்கு தெரியும். ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஏய், இது கூட ரொம்ப அழகா இருக்கு. Thank you.
பொண்டாட்டி செத்து போனா அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல அவங்க இறந்து இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும் போதும் எப்படி சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க? நான் போய் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இல்ல, நான் அந்த குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கேன். அந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும். நீ நினைச்சதுல எந்த தப்பும் இல்ல. நீ கேட்டதும் நல்லதா போச்சு. என் மனசுல இருக்கிற பாரத்தை உன்கிட்டயாவது சொல்ல முடிஞ்சது. உன்னை தவிர இந்த வேதனைய பங்கிடுறதுக்கு எனக்கும் வேற யாரா இருக்க? சொப்னா, சொப்னா ப்ளீஸ், எனக்கு உயிர். வீட்டுக்கு மணியாடு வரும்போதெல்லாம் அவ எங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கானுதான் நான் இத்தனை நாள நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் என் அப்பா மனசு மாறி திரும்பவும் அக்காவ வீட்டுக்கு கூப்பிட வரேன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆசை கூட அக்கா போயிட்டாங்கன்னுள்ள இருக்கிற வேதனைய எனக்குள்ளே புதைச்சு வச்சிருக்க. திவ்யா இறந்து போன விஷயத்தை இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட ஏன் சொல்லல தெரியுமா? திவ்யா மேல நீ வச்சிருக்கிற பாசத்தினால. ஆமா சொப்னா, இந்த விஷயம் மட்டும் உனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா. வேண்டான்னு சொன்ன பொண்ணே போனதுக்கு அப்புறம் அவன் கட்டிக்கிட்டவன் எனக்கு எப்படி சொந்தமாவான்னு அப்பவே வீட்டை விட்டு வரட்டி இருப்பாரு.
அதுவும் இல்லாம என் திவ்யா ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம போயிருக்கோம். அவ ஆசை நிறைவேறணும். உங்க அப்பா எங்க பையனை அவர் பேரனா ஏத்துக்கணும். அது வரைக்கும் நான் யாருன்னோ திவ்யாக்கு என்ன ஆச்சுன்னோ யாருக்குமே தெரியக்கூடாது. பிளீஸ் சொப்னா. அது சரி, குழந்தைங்க ஒரு நான் கேட்டது சினிமா செட்ட பத்தி இல்ல சார், இந்த செட்ட பத்தி. ஆவ் ஆட கொக்க மொக்கா, எல்லாரும் ஸ்டுடியோல செட்டு போட்டுருப்பாங்க, நீ வாய்க்குள்ள செட்ட போட்டு வச்சிருக்க. சரி, செட்டு இல்லாம ஒரு தடவை வாய தொடர்ந்து ஆர்டிஸ்ட் சொல்லு. ஆசிடா. இன்னொரு தடவை தெளிவா சொல்லு பாப்போம். ஆர்டிஸ்ட். ஆட முகத்துல ஸ்ப்ரே அடிக்கிறான். நீ சத்தமா சொன்ன சுனாமி வந்த மாதிரி இருக்கியா? அடுத்த வருஷம் நான் பாகுபலி 3 ஒரு படம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஏர் எஃபெக்டுக்கும் ரெயின் எஃபெக்டுக்கும் உன்ன கூப்பிடுறேன். ஓடிபா. ஹலோ சூர்யா, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. மந்த்லி மெயின்டனன்ஸ். தேங்க்ஸ்ங்க. அடடடடா, அழுதுகிட்டே இரு, அப்பதான் உன் தாத்தா உன்ன பாப்பாரு. அடடடா சூர்யா, அந்த குழந்தை ஏன் குழந்தை தாங்க? அப்போ எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு போல இருக்கு. முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வா. லக்ஷ்மி, சூர்யாவோட குழந்தை. அப்படியா? ஏன்பா, உனக்கு கல்யாணம் விஷயத்தை இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. நீங்க எப்பவும் கேட்கவே இல்லையே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டா தான் சொல்வீங்களா? சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமே வரலீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சார். இதல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? குழந்தை ரொம்ப அழகா இருக்கு சூர்யா. குழந்தை பொண்ணு மாதிரியா இல்ல அம்மா மாதிரியா? அம்மா மாதிரி. ஆம்பள பசங்க அம்மா மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம் சொல்வாங்க. வா வா வா, தாடா கண்ணா. சூ 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 சூ, சிரிக்கிறோம் பாத்தியா? என்கிட்ட வந்து தான் சிரிப்பா இருக்கா உனக்கு? எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாரு லட்சுமி. இவ முகத்தை பார்க்கும் போது எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல. ஆமாங்க, தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்குல்ல. வந்த உடனே தாத்தாவோட நெஞ்சில ஒண்ணு கடிச்சிட்டியே. சூப்பர்ரா சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் டைம் தூக்கும் போதே பாஸ் பண்ணிட்டானா, வெச்சிருக்கிறவங்களுக்கும் இவனுக்கும் ஏதோ பந்தம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பையனை என் அப்பா ஏத்துக்கணும். இவன் என் சொந்தம். இவன் தான் என் முதல் பேரன். என் அப்பா ஏத்துக்கணுங்க. ஏன் சரியா, நான் சொன்னது சரிதானே? பெரியவங்க நீங்க சொன்னீங்கன்னா தப்பு கூட சரியா தாங்க இருக்கும். ஏய், உனக்கும் எனக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. என்னங்க, என்கிட்ட கொடுங்க. இவன் அம்மா வரலையா? அம்மா இல்லைங்க. அதான் சாஃப்ட்வேர் ஸ்பெஷல் ட்ரைனிங்காக யூஎஸ் போயிருக்கா. போகும்போது பையனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. அதனால என்னப்பா, இங்க இவனுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கும் போது என்ன குறை வந்துரு? போது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அம்மாவே மறந்துடுவான். யாருன்னே தெரியாம அவங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா உங்ககிட்ட பாசத்தை காட்டுறாங்க. ஆனா நீ யாருன்னு தெரிஞ்ச நான் சங்கடத்துல அழுதுகிட்டு இருக்க. அழாதடா அழாதடா, உன்னை பாசமா பாத்துக்கிறதுக்கு அம்மா இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்க. இந்த நாள்ல இருந்து நான் தான் உனக்கு அம்மா. ஒரே ஒரு தடவை அம்மானு கூப்பிடுறா, அம்மானு கூப்பிடுறா. அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்னு ஒரு வேலையை கொடுத்துட்டானுங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம பெண்டு கழுது. இந்த பசங்க கேரம் போர்டு ஆடிட்டு போர்டை இங்கேயே வச்சுட்டு போயிட்டானுங்களே. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது.
யாராவது ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆட்டம் போடலாம். இந்த வாட்ச்மேனை கூப்பிடலாம், ஆனா ஒரு பல்பு உடஞ்சு போயிரும். இவன் ஒருத்தன் குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருப்பான். ஏய், இந்த ரேடியோல இருந்து இவ்வளவு கேவலமான வாய்ஸ் வருது என்னையா? இன்னைக்கு பல்பு உடஞ்சிருச்சா என்ன? இப்ப என்ன செக்ரட்டரி சார், தூக்கம் வரலீங்களா? சரி, நீனும் தூக்கம் போலியா? அதைத்தானே நானும் கேட்டேன். என்னையா கேட்டு பக்கமா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, கேட்ல இருந்து யாரும் வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக. அப்படியா? சரி, வா, நம்ம ரெண்டு பேரும் கேரம் போர்டு ஆடலாம். இந்த டைம்லயா? இந்த டைம்ல சன்னிலியான் கூப்பிட்ட கூட நான் வரமாட்டேன் சார். சூப்பர், நான் கூப்பிட்ட உடனே வரேன்னு சொன்ன பாத்தியா? நான் இப்ப சொல்றேன், மரியாதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு நான் 50 ரூபாய் சம்பளம் ஏத்தி போறேன். 50 ரூபாய் ஏத்துறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். சரி சரி, வா வா. இப்ப இந்த இருட்டுல எப்படி போறது? அட, என்னையா புலம்பிக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்ல, நீங்க இந்த ரேடியோ பிடிச்சிக்கங்களா, நான் கேட்ட மூட்டு வந்துடுறேன். ரேடியோவை நான் பிடிச்சிக்கணுமா? ஆமா, பாக்குறவங்க நான் பாட்டுறேன் நினைச்சுக்க போறாங்க. இருட்டுல உங்களுக்கு தெரியா தெரியல, அவ்வளவுதான். என்ன கலாய்க்கிற மாதிரி ஏதாவது சொல்றானா? வணக்கம், இது என்னையா குனிஞ்சு நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் ஸ்டிக்கு கீழே வந்துச்சு சார், தேடினுக்குறேன் சார். என் ஸ்டிக் சார், நீங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ஏதோ விக் பண்ணீங்களா? உண்மையா? உனக்கு எதுக்கியா விக்? பிரம்மாண்டமா முடி இருக்க. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. நாடகத்துல நடிக்கும் போது விக் வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி எப்போவாது நீ கேரம் போர்டு ஆடி இருக்கியா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஸ்போர்ட்ஸ் மேனு, அதுக்கு அப்புறம் தானே வாட்ச்மேனு. என்னையா அது? பிளாக் ஐன போட்ட? சரி விடுங்க, ஸ்ட்ரைக்கருங்க. இதுக்குள்ள ஏதோ இருக்க. சார், இது பிளாக் காயினா? செக்ரட்டரி சார், இது ஒயிட் காயினா? எங்க குடு, இது ஒயிட்டா? ஆ, இது ஒயிட்டா? சரி, நீ ஆடு. ஸ்ட்ரைக்கர் இப்படி கொடுங்க, ஸ்ட்ரைக்கர் கொடுங்க சார். ஐயா, கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன சார், நீங்க ஒழிச்சு வச்சு விளையாடுறீங்க? ஓஹோ, அம்மா, நீ பெரிய ஆள் தான்டா. அதான் சாம்பியன் அப்படி தான். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன சார்? உனக்கு மாலை கண்ணு தான எப்போ தெரியும்? அம்மா, கண்டுபிடிச்சிட்டானே. நான் உன்ன மன்னிக்கணுமா? நான் எப்பங்க கேட்டேன் சார்? திரும்பவும் சாரிங்கற? என்னங்க, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்க? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னது? உங்களுக்கு சுத்தமா காது கேட்காது. கரெக்ட்டா சொன்னீங்க பாரு. கண்ணு தெரியலன்னா கூட வாட்ச்மேன் மாதிரி நல்லா நடிக்கிறையா? நீங்க மட்டும் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா, யார் எதை குறை சார், எல்லாம் கேட்ட மாதிரியா நடிக்கலையா? சூப்பர். கேட்டவன் கேனையா இருந்தா ஆப்பிள் ஐபோன் போனு கிலோ 5 ரூபான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த கேரம் போர்டோட தயவால இந்த ஆளுக்கு செவிடணும் உனக்கு குருடணும் தெரிஞ்சு போச்சு. இது சுனில் சார் தானே? நீங்க ஒருத்தரா இல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல வேற யாராவது பின்னாடி இருக்காங்க? சொல்ல எல்லாரும் கூட்டிட்டு வேணா 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 சார், அவருக்கு காது கேட்காதுன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சார். நம்ம வாட்ச்மேன் தானே, அவன் குருடுன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாது. ஓகே, கன்ஃபார்ம். அப்படி சொல்லணும்னா நீங்க ரெண்டு பேரும் டெய்லி எனக்கு 500 ரூபாய் தரணும். ஓகே, என் வீக்னஸ்க்கு நான் உனக்கு கப்பம் கட்டணுமா? நீங்க சும்மா தர வேண்டாம், அதுக்கான ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாரு, பகல நீ இவருக்கு செவியில வேலை செய், ராத்திரியில இவனுக்கு கண்ணா நீங்க வேலை செய்யுங்க. அப்ப யாராலயும் உங்க ஊனத்தை கண்டுபிடிக்க முடியாது. சரி, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் கையை கொடுங்க பாப்போம். எனக்கு இல்லையா, நீங்க முதல்ல ரெண்டு பேரும் கொடுங்க. நிஜமாவா சொல்ற? ரொம்ப காமெடியா இருக்குல்ல. ஒரு நிமிஷம், போயிட்டு வா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு சப்னா. என்ன விஷயம்? நீங்க என்ன காதலிக்கணும். குழந்தை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் உங்களை காதலிச்சேன். தப்பு தப்பா பேசுற நீ. என் அக்கா இருக்கும் போது நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா தப்புதான். இப்போ அக்கா இல்ல, குழந்தைக்கு அம்மா இல்ல, அதுக்காக தான் இவனுக்கு அம்மாவா இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
இந்த இடத்துக்கு நான் வந்ததுல இருந்து உன் வீட்டில் இருக்கிறவங்களையும் உன் மேலதான் அதிக அக்கறை காட்டினேன். நீ என் மேல கோவப்பட்ட, நான் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கு காரணம் உன் அக்கா. திவ்யா என் கூட இருக்கும் போதெல்லாம் உன்னை பத்தி தான் அதிகமா சொல்லுவேன். என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, குழந்தை மாதிரி எதுவுமே தெரியாதுன்னு வா. நீங்க தான் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வா. இதுவும் உன் அக்காவோட ஆசைதான். அதனாலதான் உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நான் உன்னை இல்ல யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் மனசுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ புரோக்கரால வர சம்பந்தம் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தம். பெரிய பொசிஷன்ல இருக்கிறான், நல்லவன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹாப்பியா இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன் பார் சொப்னா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன் என் மேல ஏதாவது ஆசை வச்சிருந்தா அதை மறந்துடுன்னு. அதே தான் இப்பவும் சொல்றேன், என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. போ. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லடா. நீ என்ன அம்மானு ஒரு வார்த்தை கூப்பிட்டேனா இன்னும் உங்க அப்பா என்கிட்ட லாக் ஆயிருப்பாரு. நீயும் உங்க அப்பன மாதிரி பிடிவாதக்காரன் தான். வேலை வைக்கும் காதலுக்கும் ஜெய், வாலிபத்தின் ஆசைகளுக்கும் ஜெய். ஹாஹா, என்ன கிளவர் பாய், இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல. கரெக்டா சொன்ன சுனில், 25 இயர்ஸ், 25 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நெகட்டிவா இருந்த ஸ்டோரி இன்னில இருந்து பாசிட்டிவா மாற போதா? யா, அந்த பாஸ் பேக் எனக்கு ஓபன் பண்றீங்களா? 25 இயர்ஸ், 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரவிந்த் சாமி மாதிரி ரொம்ப அழகா இருந்தேன். அப்படியா? இது அவருக்கு தெரிஞ்சிருந்தா செத்துருப்பாருல. ஃபிளாஷ் பேக் அப்படிதான் சொல்லணும். ஓஹோ, கண்டி பண்ணுங்க. அப்ப நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். லண்டன்லயா? அன்னைக்கெல்லாம் என்ன சுத்தி லேடிஸ் ஃபேன்ஸா இருப்பாங்க. உன்ன சுத்தியா? எஸ். அப்ப நான் ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக இந்தியாக்கு வந்திருந்தேன். அப்பதான் நான் முதல் முதல்ல ஐஸ்வர்யா ராய பார்த்தேன். என் இதயம் சரவடியை விட வேகமா வெடிச்சது. அதுக்கப்புறம் தான் அதிகமாயிடுச்சு. என்னது, சுகர? இல்ல, காதல். ஓஹோ, உங்க காதலாச்சுல, அதனாலதான் சில்வர் ஜூப்ளி ஆடி இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் டீனேஜ் பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுறத பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவக்குள்ள இருக்கிற வெக்கம் என்ன ரொம்ப சந்தோஷப்பட வச்சது. எனக்குள்ள இருக்கிற சம்திங் சம்திங்கும் அவளுக்குள்ள இருக்கிற சம்திங் சம்திங்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சோம். பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அங்கதான் என்னோட காதல் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சது. என் காதல் துரதிருஷ்டவசமா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அண்ணன் அவளை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? இங்க இருந்து நான் சொல்லட்டுமா? சொல்லு. அந்த பொண்ண கூட்டிட்டு அவங்க அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு. நீயும் விடாம துரத்திட்டு அவங்க ஊருக்கு போன. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க அண்ணன் ஒத்துக்கவே இல்ல. நீ விவசாயம் பண்ணி அவங்க அண்ணனை விட அதிகமா மகசூல் பண்ணணும்னு பந்தயம் வச்சாரு. அதுக்கு நீயும் சரின்னு சொல்லிட்டேன். கரெக்ட், எக்ஸாக்டா எல்லாம் கரெக்டா சொல்றியே. அதனாலதானே அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. என்ன ஆனாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒன் ஃபைன் டே. வணக்கம். சான்ஸே இல்ல. என்ன செய்ய சரியா? நீங்க ஓடி வந்த நேரத்துல ராகு இருக்கான். நீங்க தாலி கட்டின நேரத்துல கேது சம்மணம் போட்டு உட்கார்ந்திருக்கான். இந்த கிரகத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது நீங்க ரெண்டு பேரும் 25 வருஷத்துக்கு சேரவே கூடாது.
நீங்க இங்கிலீஷ்ல நோன்னு சொன்னாலும் ஹிந்தியில நைன்னு சொன்னாலும் ஜாதகம் மாறாது. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் இருப்பீங்க. சரி, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சேரலனாலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாவது வாழலாம் இல்லீங்களா? ஆ, பாக்கலாம் பேசிக்கலாம். ஆனா ஒரே ஒரு தடவை நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லன்னு சொல்லி சேர்ந்துட்டீங்கன்னு வைங்கோ, ஒரு ஆளு சுடுகாட்டுக்கு போக வேண்டியதான். ஒத்திக்கிட்டு இல்லன்னா பத்திக்கிட்டு எரிய வேண்டியதான். ஜோசியக்காரன் சொன்ன அந்த நாள் இன்னையோட முடியுது. நாளைக்கு எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இதுக்காக தான் 25 வருஷமா வெயிட் பண்ணீங்களா? இப்ப போனது அப்பவே போயிருக்கலாம்ல. சீ, நான் போல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், இங்க இங்கன்னு கிடையாதுரா, அம்மா அம்மான்னு சொல்லு. என்ன குழந்தடா நீ. ஓ, என் செல்ல குட்டியல. டேய், இங்க இங்க கிடையாதுரா, அம்மா அம்மான்னு சொல்லு. என்ன குழந்தடா நீ. இதே பொண்ணா இருந்திருந்தா அம்மான்னு சொல்லிருக்கும் தெரியுமா? பிடிவாத காரண்டா நீ. கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. ஒரே ஒரு தடவை அம்மா தானே கூப்பிடுன்னு சொல்றேன். உங்க அப்பா என்ன என்ன கல்யாணம் பண்ணிருப்பான்ல. அப்பா, அப்படி கூப்பிடாத, நிறுத்திக்கோ. இனிமே அந்த மாயால அப்படி கூப்பிடாத. இல்லப்பா, குழந்தை யாரு? யாரோட குழந்தை? தப்பு எல்லாம் உன் மேலதான் இருக்கு, உன் மனசுலதான் இருக்கு. உன் அக்கா என்ன தப்பு பண்ணாலும் அதே தப்பு நீயும் பண்ணணும்னு நினைச்சிருந்தீனா? இதுல தப்பு உன்னோடது இல்ல, என்னோடது. இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த தப்பு பண்ணல. பயமுடு. ஒரு பக்கம் உன் கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு, நீ என்னடா இந்த குழந்தைய அம்மா கூப்பிட சொல்ற? இன்னொரு தப்பு இந்த வீட்டுல நான் நடக்கவே விட மாட்டேன் உன்ன. நீங்க பெரியவங்க, ஏதோ ஆபசத்துல உங்க முகத்துக்கு நேர கை வாங்கிட்டேன். நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்க? நிறுத்து! இதுக்கு மேல என் முன்னால நீ நடிச்ச, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவது எனக்கே தெரியாது. என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு தானே நீ இங்க வந்திருக்க? சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு. என்னடா என்கிட்ட சொல்றது? நீ என்ன மாய மந்திரம் போட்டியோ தெரியல. என் பொண்ணு இன்னைக்கு உன் பிள்ளை அம்மா அம்மான்னு கூப்பிட சொல்லுதுரா? இந்த மாதிரி ஒரு கேவலமானவனை என் வீட்டுக்குள்ள சேர்த்தம் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டியடா, போடா வெளியே போ. சார், தயவு செஞ்சு வெளியே போடான்னு சொன்ன. மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள? ஹலோ, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். தடுக்காத, இவர் அவமானப்படுத்ததை கேட்டுட்டு தலகுனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நான் சொல்லியே தீருவேன். நீ என்னடா சொல்ல போற? நீங்க தூக்கி அடிச்சீங்களே இந்த குழந்தை யார் தெரியுமா? உங்க பேரன்தான். உங்க பெரிய பொண்ணு பெத்தெடுத்த உங்களோட பேரன்தான் இவன். நீங்க அவமானப்படுத்தி மன உடஞ்சு நிக்கிறான் பாத்தீங்களா, இவன் தான் உங்க திவ்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணவன். அதாவது உங்க வீட்டு மருமகன். மருமகங்கிற ஸ்தானத்துல இருந்தா உங்க பொண்ணுக்கு வேலையும் கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணான். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்க பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தான். வருங்காலத்துல நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு பிக்சட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கான். ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் எதுக்காக இதெல்லாம் பண்ணோம்? உங்க மருமகங்கிறதுனாலதான் பண்ணான். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? மருமகன் இருக்கான், பேரப்புள்ள இருக்கான், பொண்ணு எங்கன்னு பாக்குறீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அப்பன் தானே பொண்ணுக்கு கருமாறி பண்ணி வச்சான். இவர் மனசால சபிச்ச மாதிரியே கடைசியில் ஆயிடுச்சுமா, அவ எப்போ போய் சேர்ந்துட்டா? என்ன மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இனி உங்க இஷ்டம். இனிமே உங்க ஆசைப்படி யாராவது கூப்பிட்டு நல்லா கருமாறி நடத்துக. இதுக்கு மேல ஏன்டா இங்க நின்றுட்டு இருக்க? படிச்சவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? ஆனா இவரு படிப்ப சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இவருக்கு இருந்த அறிவு எல்லாமே போயிடுச்சு. டேய், பெத்த பொண்ணுக்கே கருமாறி நடத்தினவரு, மருமகனை தூக்கி தலைமையில வச்சு கொஞ்சமா போறாரு. இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இனிமே கண்டிப்பா உனக்கு இல்லடா. வாடா.
நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம். மனசுல ரொம்ப வருத்தத்தோட இருந்தோம். அக்கா எங்க இருந்தாலும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கிற சந்தோஷம் உங்க கண்ணில நான் பார்த்தப்பா, அக்கா இப்ப இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, அக்கா மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இது எப்படி இருந்தாலும் அக்கா இந்த வீட்டு பொண்ணுப்பா, அக்காவோட குழந்தை இந்த வீட்டு குழந்தை. ஆனா அவ இன்னைக்கு அம்மா இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கா போனதுக்கு அப்புறம் மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம தன் குழந்தைக்காகவே அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு மனைவியா வர போறவங்க குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கலனா, குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான். அதனாலதான் மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு மனைவி ஆகுறதும் அம்மா இல்லாத அக்காவோட குழந்தைக்கு அம்மாவா நான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். அது தப்பாப்பா, ஒருவேளை அது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. என்கிட்ட பாடம் கத்துக்கிட்டு கடைசியில எனக்கே பாடம் கத்து கொடுத்துட்ட, உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கடா மாஸ்டர். சூர்யா எங்க? கோத்திரம் சொல்லுங்க. பெடிபால கோத்திரம். பெடிபால கோத்திரம். பேரு? திவ்யா. திவ்யா அன்னைக்கு என் சுயநலத்துக்காக உயிரோட இருக்கிற என் பொண்ணுக்கு நான் கருமாதி பண்ணேன். நான் செஞ்ச பாவத்துக்காக பாசமா குழந்தைக்கு சோறு கொடுக்க வேண்டிய அம்மாவுக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு பிண்டை கொடுக்க வேண்டியதா போயிடுச்சுப்பா. நான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் லட்சுமி. ஆமாங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனா அவ காதலிச்சவனை கட்டிக்கணும்னு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. அந்த வேதனையை மறக்கிறதுக்காக சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு குழந்தைக்கு தன்னை அம்மாவா நினைக்கும் போது எந்த அப்பாவா இருந்தாலும் கோவம் வருங்க. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தாலும் அதே தான் செஞ்சிருப்பேன். அதனால உங்க மேல எனக்கு மதிப்பு இருக்கே தவிர எந்த விதமான கோவமும் இல்லை, கோவமும் வராது. இதை யோசிச்ச உங்களோட நல்ல மனசு எனக்கு இல்லாம போயிடுச்சே.
இவ்வளவு நல்ல ஒரு புருஷன் என் மகளுக்கு புருஷனாவும் எனக்கு ஒரு நல்ல மருமகனாவும் இருக்கிறது தெரியாம என் பொண்ண நானே நிரந்தரமா விலக்கி வச்சிட்டேன். இன்னைக்கு உங்க வாயால என்ன மாமான்னு கூப்பிடுற தகுதியை கூட நான் இழந்துட்டேன். அப்படின்னு சொல்லாதீங்க மாமா. இப்போது நீங்க என் மருமகனை ஏத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட மனசுக்குள்ளயும் இது நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா. சொப்னா ஒரு கழுத்துல நீங்க தாலியை கட்டணும். அவளுக்கு புருஷனா நீங்க திரும்பவும் எங்க வீட்டுக்கு மருமகனா வரணும். இப்ப வரைக்கும் நீங்க எந்த தப்பும் செய்யல, ஆனா இப்பதான் நீங்க தப்பு பண்ண போறீங்க சூர்யா. ஆமா மாமா, திவ்யா இறந்து போயிட்டான்னு நான் தனியா கஷ்டப்படுறேன்னு எப்போவாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? திவ்யா இறந்துட்டதா நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அவ எனக்குள்ளேயே இப்பவும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. என்னோட ஒவ்வொரு செயல்லையும் அவ மட்டும்தான் இருக்கா. உடலால இல்லைனாலும் உள்ளத்தால ஒன்னாதா இருக்கும். எங்க குழந்தைய நீங்க பேரனா ஏத்துக்கணும். அவ செஞ்சது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். நீங்க என்ன மாப்பிள்ளைன்னு எப்ப கூப்பிட்டீங்களோ அப்பவே அவ ஆசை நிறைவேறிடுச்சு. இனிமே மீதி இருக்கிறது சொப்னாவோட கல்யாணம் தான். அதுவும் நடந்துருச்சுன்னா அவளுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேங்கிற நிம்மதியோட சந்தோஷமா நான் இங்கிருந்து போயிடுறேன். உங்க வார்த்தையை மீறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுல நான் எடுத்தது மட்டும்தான் முடிவு. ஆனா இன்னிலிருந்து என் மாப்பிள்ள என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் எங்க எல்லா முடிவும். நீங்க நினைச்ச மாதிரியே சொப்னாவோட கல்யாணத்தை நடத்துங்க. நல்லவேளை பகல்ல கல்யாணம் வச்சு ராத்திரி கல்யாணம் வச்சிருந்தா நானே மாப்பிள்ள ஐயோ அதை வேணுங்கிறாரு. இந்த பக்கையா டேய் எங்கடா கொண்டு போற? பொண்ணு மேக்கப் ரூம்ல இதை வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போய் கெஸ்ட் பாரு. அம்மா வாழ்த்தாரு, இதோ இருக்கு. என்ன இன்னுமா ரெடி ஆகல? இதோ இப்ப முடிஞ்சிரும்ப்பா. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது. நீ போ, இடி குடும்மா. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? கல்யாண பொண்ணு சந்தோஷமா இல்லனா எந்த அலங்காரம் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். வணக்கம் ஆண்டி. என்ன பசங்க வரலையா? எங்களுக்கு குழந்தைங்க இல்லங்க. பசங்க இல்லையா? அங்கிள் என்ன வேலை செய்யறாரு? ரயில் வேலை, டிடி. அப்படி சொல்லுங்க, நைட் டியூட்டி, ஓவர் டியூட்டின்னு ஏகப்பட்ட டியூட்டி இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தான் இப்ப கட் பண்ணி விட்டுருக்கேன். பரவாயில்ல, குடும்ப குத்து விளக்கா தான் இருக்க. வணக்கம் வணக்கம். எங்க நீ எனர்ஜெட்டிக் கப்பல் அங்கிள். நீங்க ஆம்பளைங்க பக்கத்துல உட்காருங்க, ஆண்டி பொம்பளைங்க பக்கத்துல உட்காருவாங்க. யோ ராஸ்கல், 25 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்திருக்கோம், எங்களை பிரிக்க பாக்குறியா? அதுக்கு இல்ல அங்கிள், ஆண்டி ஆம்பளைங்க பக்கத்துல உட்காந்து கூச்சப்படுவாங்கல்ல. அப்படிதான் நான் லேடிஸ் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன். ஓ டார்லிங், யா யா, கம் ஆன். போ கடைசியில ஈவிடிசின்னு சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட்டு கும்பு கும்புனு கும்ப போறாங்க. நல்லா குடி பச்சை தண்ணி. எங்க வீட்டுக்கார எங்க பாத்தீங்களா? காணுமா? ஆமா, மைக்ல அனௌன்ஸ் பண்ணாலும் வேஸ்ட் ஆச்சே. உங்க புருஷனா காது டமாராச்சு. அதான் ஏன் பிரச்சனையோ? ரைட்டு விட்டுருங்க. இல்ல இருட்டு ஆகிறதுக்குள்ள நானே போய் கண்டுபிடிச்சி. தியாகராஜ சொல்லுங்க. இந்த நேரத்துல கூட சித்தி விட மாட்டியா? வாங்க மாமா. நான் கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன் மாமா, இப்ப கூட உங்க முடிவை நீங்க மாத்திக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். ஏய் பைத்தியக்காரத்தனமா பேசாம சீக்கிரம் போய் அங்க உட்காரு. சொல்றது புரியலையா? போ. மாதன் நமாமி கமலே கமலாய.
உண்மை இருக்கும் இவ ஏன் குழந்தைன்னு நான் சொல்றதுல அந்த அளவுக்கு உண்மை இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்க என் கழுத்துல தாலியை கட்டி என்ன பொண்டாட்டி ஏத்துக்கோங்க நான் சொல்லல. ஆனா இந்த ஜென்மத்துல இவனுக்கு நான் அம்மாவா வாழ போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபேன்டாஸ்டிக். இந்த கதைக்கு இதுதான் டிஃபரண்ட் கிளைமாக்ஸ். வாய் முறா. எப்ப என்ன பேசணும் தெரியாது உனக்கு. மாமா நீங்கள அது சொப்னாக்கு எடுத்து சொல்லுங்க. பொண்ணுக்கு பிடிச்சவன வேண்டான்னு சொல்லி நான் வாழ்க்கையில ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன். அவ எடுத்த முடிவுல எந்த தப்பும் கிடையாதுடா. ஆமாண்டா இந்த கல்யாணம் நடந்துச்சா இது அவளுக்கு நியாயமாவே இருக்காது. ரொம்ப அநியாயம் பண்ண மாதிரி இருக்கும்டா. தயவு செஞ்சு யாரும் என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் பா. நல்லபடியா முடிவு எடுத்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல. என்ன பேசுறது தெரியாது உனக்கு. மாமா பாத்தீங்களா நீங்க என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் இவன் என்ன விட மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்க அப்பா மாறுவார். காலம் அவரை மாத்தும் நான் நம்புறேன்.